என்னுடைய பெயர் கோமதி. நான் ஈரோட்ல இருக்கேன். நான் வந்து 2001 இருந்து, அதாவது 2001 இருந்து நான் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட மெடிடேஷன் நான் செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், என்னுடைய ஆன்மீக பயணத்துக்குள்ள நான் வந்ததுக்கு அப்புறமும், ஆனாபானசதி தியானம்னா என்ன அப்படிங்கிறதையும், அதனுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறதையும், என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு தருணத்திலையும், ஒவ்வொரு நிகழ்வுகளிலையும், ஒவ்வொரு சவால்கள்லையும் நான் அதை உணர்ந்துகிட்டே வந்துட்டு இருக்கேன். ஸோ அது வந்து ஆனாபானசதி தியானம் அப்படிங்கிறது என் கூட இருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை, ஒரு வரப்பிரசாதமா எனக்கு இருந்துட்டு இருக்கு. அதாவது எனக்கு என்ன புரிய வச்சது ஆனாபானசதி தியானம் அப்படிங்கிறது, என்ன புரிய வச்சது அப்படின்னா, எந்த சூழ்நிலையும் எந்த ஒரு இடமாக இருந்தாலும் நமக்கு வர வேண்டிய சவால்கள் நமக்கு தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த சவால்கள் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது வந்து ஆனாபானசதி தியானத்தின் மூலமா தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது லா ஆஃப் கர்மா, கர்மாவின் கர்ம விதி அப்படிங்கிற விஷயத்த வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டதும் இந்த தியானத்தை செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம்தான். அதனாலதான் எந்த நிகழ்வு நடந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவமும் இந்த தியானத்தை நாங்க தொடர்ந்து செய்யறதுனாலதான் இது எனக்கு கிடைச்சது. அந்த மாதிரி ஏற்றுக்கூடிய பக்குவம் வந்ததுனால எந்த ஒரு சவாலாக இருந்தாலும் அதை மூச்சை கவனிக்கும் போது அந்த சவாலுக்கான பதில் என்ன, அதை நான் எப்படி ஏத்துக்கணும், எந்த மாதிரி அதை கையாளணும் அப்படிங்கிற ஒரு நிதானத்தை கொடுத்ததும் இந்த தியானம் தான். சோ அதனால இந்த தியானம் அப்படிங்கறத வந்து எந்த சூழ்நிலையிலும் நாங்க கைவிடுறது கிடையாது. இந்த தியானத்தை நான் மட்டும் செய்யலைங்க, என்னோட ஃபேமிலியில இருக்கக்கூடிய அத்தனை மெம்பர்ஸ், என்னோட குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே இந்த தியானத்தை செஞ்சுட்டு இருக்கோம். இந்த தியானத்தினுடைய பலன் அவங்களும் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய வாழ்க்கையில அதை அனுபவிக்கிறதுனால யாரும் அதை விடாம தொடர்ந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மத்தவங்களுக்கும் இந்த தியானம் அப்படிங்கறது போய் சேரணும் அப்படிங்கறதுக்காக தொடர்ந்து தியான வகுப்புகளும், எங்க வீட்டுக்கு மேலேயே ஒரு சின்ன பிரமிடும் நாங்க கட்டி அதுலயும் வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். இப்போதைக்கு பேண்டமிக் அப்படிங்கறதுனால ஆன்லைன் கிளாஸஸ் மட்டும் நாங்க நடத்திட்டு இருக்கோம் அப்படிங்கறத சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இந்த சுவாத்தியாயம் அப்படிங்கறதும் எந்த அளவுக்கு நமக்கு வந்து நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கறத வந்து உணர்வு பூர்வமா நான் வந்து பல இடத்துல நான் உணர்ந்திருக்கேன். ஏன்னா நிறைய விஷயத்துல வந்து, நிறைய இடங்கள்ல வந்து எனக்கு வந்து பல விஷயங்கள் எனக்கு புரியாமையே எனக்கு இருந்திருக்கு. ஏன் இது நடக்குது, எதுக்காக இது நடக்குது அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது எனக்கு தியானத்துல பதில் கிடைக்கணும், இல்லைன்னா சத்சங்கம், அதாவது மத்தவங்களுக்கு பேசுற அனுபவங்கள்ல இருந்து எனக்கு பதில் கிடைக்கணும், இல்ல அப்படின்னா நான் படிக்கிற புத்தகங்கள்ல இருந்து எனக்கு பதில் கிடைக்கும். இந்த மூணு விஷயத்தையும் நான் தொடர்ந்து செய்யும் போது என்னுடைய சவால்களுக்கும் என்னுடைய கேள்விகளுக்கும் எனக்கு தேவையான பதில் தக்க சமயத்தில் வந்து சேர்கிறது அப்படிங்கிறதுலயோ எந்த விதமான சந்தேகமும் எனக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா அப்படியே எனக்கு அந்த கேள்விக்கான பதில் எனக்கு கிடைக்காம இருக்குன்னா வெயிட் பண்ணணும், பொறுமையா இருக்கணும், நிதானமா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் வந்து இந்த தியானத்தின் மூலமா தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சோ அப்படி இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு இந்த சுவாத்தியாய நிகழ்ச்சியில வந்து இன்னைக்கு உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. அதுலயும் குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை எடுத்து அதை பத்தி உங்ககிட்ட பகிர்ந்து கொள்றதுல மிக்க 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 மகிழ்ச்சி எனக்கு. ஏன்னா இந்த புத்தகம், அதாவது ஹெரால் பர்சிவல் எழுதின திங்கிங் அண்ட் டெஸ்டினி அப்படிங்கிற புத்தகம் எப்படின்னா, நான் படிச்சு நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன் என்ன அப்படின்னா, ஒரு மெடிசின் படிக்கிறாங்க, மருத்துவத்துறையை வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அனாட்டமி ஆஃப் பாடி அப்படிங்கிறது, ஹியூமன் பாடி அப்படிங்கிறத படிப்பாங்க. அதாவது உடல்ல வந்து என்னென்ன உறுப்புகள் இருக்கு, எப்படிப்பட்ட நரம்புகள் இருக்கு, நரம்பு மண்டலங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி எல்லாம் தனித்தனியா பிரிச்சு ஒவ்வொரு விஷயமும் நமக்கு வந்து அந்த புத்தகத்துல வந்து படிப்பாங்க. அந்த புத்தகத்தை படிக்காம அவங்க டாக்டரே ஆகவே முடியாது. அவங்க மட்டும் இல்ல, டாக்டர் துறையை சார்ந்தவங்க அத்தனை பேருமே அனாட்டமி ஆஃப் ஹியூமன் பாடி அப்படிங்கிற புத்தகத்தை வந்து வாசிப்பாங்க. அதே மாதிரி குவாண்டம் சயின்ஸ், அதாவது இந்த மாதிரி ஒரு மெட்டா சயின்ஸ் அப்படிங்கிற ஃபீல்டுக்குள்ள நம்ம என்டர் ஆகிறோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த புத்தகம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படிங்கறதுலயும் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன் அப்படி சொல்றேன்னா, எப்படி ஆன்மாங்கிறது என்ன, அந்த ஆன்மாக்கும் இயற்கைக்கும் என்ன சம்பந்தம், அந்த இயற்கைக்கும் நம்மளுடைய உணர்வுகளுக்கும் என்ன சம்பந்தம், அந்த உணர்வுகளுக்கும் மற்ற லோகங்களுக்கும் என்ன சம்பந்தம், அது எப்படி தொடர்புல இருக்கு, அது எப்படி தனித்தனியா இருக்கிற ஒரு விஷயம், எல்லாமே ஒண்ணுதான், அந்த ஒருமைப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து எப்படி அதுல வந்து எப்படி மத்தவங்களுக்கு புரியுற மாதிரி அது விளக்கமா சொல்லணும் அப்படின்னு பார்க்கும்போது
இந்த புத்தகம் தான் அதுக்கு அனாட்டமி ஆஃப் சோல், அனாட்டமி ஆஃப் கிரியேஷன் அப்படின்னு நம்ம சொல்ற அளவுக்கு இந்த புத்தகம் விளங்குது அப்படிங்கிறதுலயும் எந்த சந்தேகமும் இல்லைங்க. ஏன்னா இந்த புத்தகத்தை வந்து படிக்க ஆரம்பிக்கும் போது யாரு ஹெரால்ட் பர்சிவல், அவர் எவ்வளவு நாள் இருந்தாரு, எவ்வளவு புக் எவ்வளவு படிச்சிருக்காரு என்ன அப்படிங்கறத பத்தி வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டப்போ இந்த புத்தகத்தை எழுத ஆரம்பிச்சது வந்து 1900 1912 வருடம் ஆரம்பிச்சு 1932 வருடம் தான் அதை முடிச்சிருக்காரு. அதாவது கிட்டத்தட்ட அவருக்கு 20 வருடங்கள் ஆகியிருக்கு அந்த புத்தகத்தை எழுதுறதுக்கு. அதே மாதிரி அந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்ணினது அப்படிங்கிறது, அதை வெளியிட்டது அப்படின்னு பார்க்கும்போதும் அது வந்து 1946 வருடம் தான் அது வந்து வெளியிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும். அதே மாதிரி இந்த புக்கை வந்து நான் படிக்கும்போது படிச்சுட்டு நான் இந்த புத்தகத்தை பத்தி அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஞானத்தை வந்து நம்ம மற்றவங்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நாம யோசிச்சப்போ இது இன்னொருத்தருடைய ஞானம், இந்த ஞானத்தை நாம எப்படி நாம வந்து பகிர்றது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சின்ன யோசனைய மனசுல எழுந்தப்போ ஒரு 2-3 பக்கம் திருப்பினதையுமே அந்த புத்தகத்துல வந்து ஹெரால்ட் பர்சிவலே எழுதியிருக்கார், ஞானம் அப்படிங்கிறது வந்து இது என்னுடையது, எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது, இது ஆத்ம ஞானம், இந்த ஞானம் அப்படிங்கிறது இந்த இடத்துல எல்லாருக்கும் பொதுவான ஒரு இடம் தான், இது என்னோடதுன்னு உரிமை கொண்டாடுறதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை, இது என்னுடைய ஞானம் கிடையாது, இது எல்லாருக்குமே போய் சேர வேண்டிய ஒரு ஞானம் அப்படின்னு சொல்லி அவரே அந்த புத்தகத்துல வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு அப்படிங்கும் போது அதை படிக்கும் போது ரொம்ப மனசுக்கு வந்து ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்துச்சு. ஏன்னா ஞானம் இது என்னோடது எனக்கு மட்டும்தான் அப்படின்னு உரிமை கொண்டாடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல இது என்னுடையது இல்லை, இது எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு விஷயம்தான் அப்படிங்கிறத ரொம்ப அழகா அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. சரி, அப்படி இந்த புத்தகத்துல என்னதான் சொல்லியிருக்காங்க, எதுக்காக எப்படி எதுக்காக வந்து பத்ரிஜி வந்து இந்த புத்தகத்தை படிங்கன்னு எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்காரு, இதுல இருக்கக்கூடிய மெசேஜஸ் எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணும்னு ஏன் அவங்க தூரம் சொன்னாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது வந்து எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா ஒரு மிக அடிப்படையான கருத்தை கொண்டுதான் ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நாம யாரு அப்படிங்கறத முழுசா நம்ம வந்து உணரணும். நம்ம யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கான ஐடென்டிட்டி, நமக்கான அடையாளம், நான் கோமதி, அவங்க ஜெயஸ்ரீ, அவங்க சாந்தி, அவங்க பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் நம்ம வந்து ஒரு பேர் சொல்லி அவங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கணும். அந்த அடையாளம் அப்படிங்கிறது வந்து பிசிக்கல் பாடிக்கு மட்டும்தான், ஆன்மாக்கு இல்லை. அந்த ஆன்மாதான் நாம அப்படிங்கிறது அந்த வித்தியாசத்தை நம்ம உணரணும். நான் வந்து இந்த இடத்துல கோமதி அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டி இல்லாம, ஒரு பிசிக்கல் பாடியில இல்லாம, நான் வந்து ஒரு ஆன்மாவா மட்டும்தான் என்ன வந்து நான் முழுமையா நான் நம்பணும். அதே மாதிரிதான் மத்தவங்களும் ஆன்மாக்கள் அப்படிங்கிறத நான் முழுமையா நம்பணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நமக்கு நான் அப்படிங்கிறதுக்கும் என்னுடைய ஆன்மாக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படிங்கறத நான் முழுமையா நான் உணரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே, நம்ம பௌதிக உடல் அல்ல, நம்ம ஆன்மாதா அப்படிங்கிற அந்த முதல் பாடத்தை நம்ம வந்து கத்துக்கணும், நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், அதை மறக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் அவர் சொல்லியிருக்காரு. சரி, அப்படி அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறோம், சரி ஓகே நான் வந்து ஆன்மாதான் அப்படிங்கிறத நான் ஞாபகம் வச்சுக்கிறேன், எனக்கு எந்த விதமான இதுவும் இல்லை அப்படின்னா நான் எதுக்காக பிறப்பெடுக்கிறேன், நான் யாரு, எதுக்காக இந்த அடையாளங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த உடலுக்கு மட்டும்தான் அந்த அடையாளம் அப்படிங்கிறதும், அந்த உடல் அப்படிங்கிறது வந்து மாறிக்கிட்டே இருக்கும், ஒவ்வொரு பிறப்பு நான் எடுக்கும் போதும் நான் வெவ்வேறு உடல்ல தான் நான் பிறப்பெடுத்து நான் வரேன் அப்படிங்கிற விஷயத்த நம்ம முழுமையா நான் நம்பணும். அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த ஜென்மத்துல நான் கோமதிங்கிற ஒரு பிசிக்கல் ஃபார்ம் எடுத்து நான் வந்திருக்கேன் அப்படின்னா, போன ஜென்மத்துல நான் எந்த மாதிரி வந்தேன் அப்படின்னு எனக்கு இப்ப ஞாபகம் இல்லை, ஆனா கண்டிப்பா ஏதாவது ஒரு வடிவத்துல நான் வந்திருப்பேன், அந்த பர்த் டெத் அப்படிங்கிற அந்த சைக்கிள்குள்ள நான் இருந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா பல ஜென்மங்கள் நான் எடுத்துட்டு வந்திருப்பேன் அப்படிங்கறதுலயும் எந்த சந்தேகமும் இல்லை. அப்போ உடலுக்கு மட்டும்தான் அழிவு, ஆன்மாக்கு அழிவு இல்லை அப்படிங்கிற அந்த உணர்வு, அந்த புரிதல் வந்து நிச்சயமா நம்ம கொண்டுட்டு வரணும் அப்படிங்கறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி இது வந்து இதுக்கு ஆன்மா அப்படிங்கிறதுக்கு வந்து அழிவுங்கிறது கிடையாது, ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது, ஆனா உடல் அப்படிங்கிறதுக்கு ஆரம்பமும் உண்டு முடிவும் உண்டு அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி அடுத்தது வந்து நம்ம யாரு என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய உடல் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இயற்கையின் ஒரு பகுதி தான் நம்மளுடைய உடல் அப்படிங்கிறது. சரி, அந்த இயற்கையின் பகுதி அப்படிங்கிறது வந்து எதை கொண்டு செயல்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்மளுடைய உணர்வுகளை கொண்டுதான் அது செயல்படுது. அப்ப
உணர்வுகள் அப்படிங்கிறது வந்து எப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுடைய சிந்தனைகள் மூலியமா தான். அப்ப நம்மளுடைய சிந்தனைகள் வந்து எங்கிருந்து உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுடைய ஃபீலிங்ஸ், அதாவது நம்மளுடைய உணர்வுகளும் ஆசைகளும் கொண்டுதான் நம்மளுடைய சிந்தனை அப்படிங்கிறது உருவாகுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சோ இந்த இடத்துல மூணு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம வந்து சிந்தனை அப்படிங்கிறது வந்து ஒன்றுதான் நம்ம செயல்படுறோம். அந்த சிந்தனைகள் மூலமா தான் நம்மளோட புலன்கள் எல்லாமே செயல்படுது. அந்த சிந்தனை எங்கிருந்து வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுடைய ஆசைகளும் உணர்வுகளுமே அதற்கு காரணம். சென்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சென்சஸ்னா புலன்கள் அப்படின்னு சொல்றது. அப்போ நம்மளோட புலன்கள் எப்படி செயல்படுதுன்னா நம்மளுடைய சிந்தனைனால. நம்மளோட சிந்தனை எப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளோட ஆசைகள் மற்றும் உணர்வுகள் இந்த ரெண்டையும் கொண்டுதான் வந்து நமக்கு செயல்படுது. சரி, அந்த ஆசைகள் சிந்தனைகள் சிந்தனை உணர்வுகள் இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் நம்மளோட ஆன்மாவின் ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆன்மாவின் பகுதியில நம்ம ஆன்மாவின் பகுதியில வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, சரி ஏன் இவங்க எல்லாம் இந்த மாதிரி ஆன்மாவினுடைய பகுதிகள் தான் வந்து சிந்தனை அப்படின்னு சொன்னா, ஆன்மாவின் பகுதி தான் ஆசை அப்படின்னு சொன்னா, ஆன்மாவின் பகுதி தான் உணர்வுகள் அப்படின்னு எல்லாமே நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா, அப்ப இது எல்லாமே நம்மளுடைய உடலை இயக்கக்கூடிய தன்மை கொண்டது அனைத்துமே நம்ம ஆன்மா தான். ஆன்மா தான் நம்மளோட உடலை இயக்குதே தவிர உடல் வந்து ஆன்மாவை இயக்குது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அதை நம்ம எப்பவுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சோ நம்ம ஆன்மாவை இயக்கக்கூடிய நம்ம உடலை இயக்கக்கூடிய தன்மை கொண்டது நம்ம ஆன்மா தான். அப்ப அந்த ஆன்மாவினுடைய உணர்வுகளும் சிந்தனைகளும் ஆசைகளும் தான் நம்ம உடலை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி செயல்பட செய்யுது. அப்ப அந்த உடல் வந்து எப்படி கர்மா அப்படிங்கிற இதுக்குள்ள போய் சிக்கிக்குது அப்படின்னு சொல்லும் போது, அந்த உடலுக்குள்ள வரும்போது அந்த ஆன்மாவினுடைய ஒரு பகுதி வந்து தன்னிலையை மறந்து விடுகிறது. அதனாலதான், அதாவது நம்மளோட ஆன்மா வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னு சொன்னா, உடலுக்குள்ள வந்த உடனேயே தன்னுடைய உண்மையான ஆற்றல் என்ன, அது என்ன நோக்கத்துக்காக பிறப்பெடுக்குது அப்படிங்கறது எல்லாத்தையுமே மறந்துடும். அதை மறந்துட்டு என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்னா, தன்னுடைய உடல்ல இருக்கக்கூடிய புலன்கள் என்ன சொல்லி கொடுக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சிடும். அப்படி அந்த நடக்க ஆரம்பிக்கும் போதுதான் நிறைய தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள்ள போய் நம்ம மாட்டி கர்மா அப்படிங்கிற சிக்கல்களுக்குள்ள போய் நம்ம சிக்கிக்கிறோம். அந்த கர்மாவை எல்லாத்தையும் நம்ம கத்துக்க வேண்டிய பாடத்தை எல்லாம் கத்து முடிச்சதுக்கு அப்புறம்தான் நம்ம வந்து நம்மளோட உண்மையான சொரூபம் என்ன அப்படிங்கறத நம்மளால முழுமையா நம்ம உணர முடியும். அப்போ ஏன் நம்ம வந்து இப்படி இந்த மாதிரியான கர்மா அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள நம்ம சிக்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதுக்கும் நம்மளோட மாஸ்டர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சில ஆன்மாக்கள் வந்து தன்னுடைய பிறப்பெடுத்து புதுமையான ஒரு பிறப்பெடுத்தும் பூமியில பிறப்பாங்க. இல்லைன்னா சில ஆன்மாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு தன்னுடைய உயர்ந்த உலகங்கள்ல அவங்களுக்கு நான பரீட்சைகள் வந்து அவங்களோட ஹையர் மாஸ்டர்ஸ் வந்து அவங்களுக்கு பரீட்சை வைப்பாங்க. சோ அப்படி அவங்க அந்த பரீட்சையில வந்து அவங்க பாஸ் பண்ணல, அவங்களோட நிலையை வந்து அவங்க சரியா புரிஞ்சுக்கல, அவங்க வந்து சரியான சமநிலையில அவங்களோட நிலையை வச்சுக்க முடியல அப்படின்னு சொன்னா, இன்னும் சிம்பிளிஃபைடா சொன்னோம் அப்படின்னா, நம்ம புத்தர் சொல்லியிருக்கிற மாதிரி மிடில் பாத்துல அவங்களை வச்சுக்க தெரியல அப்படின்னு சொன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, தன் நிலையை மறந்துடுறாங்க. அதனால அவங்க பூமிக்கு வந்து அவங்க எந்த நிலை அவங்க வந்து அந்த மிடில் பாத் அப்படிங்கிற பாடத்தை அந்த சமநிலை அப்படிங்கிற பாடத்தை கத்துக்கிற வரைக்கும் அவங்க இந்த பூமியில பிறப்பு இறப்பு அப்படிங்கிற அந்த சுழற்சியில சிக்கிக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. சோ இது எல்லாமே பகவத்கீதை படிச்சு பார்த்தாலும் அதே தான் சொல்றாங்க, திங்கிங் அண்ட் டெஸ்டினி படிச்சாலும் அதே தான் சொல்றாங்க, டாக்கம் சரதர் என் புக்கு படிச்சாலும் அதே தான் சொல்றாங்க. சோ ஃபைனலா அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னா, நம்ம ஆன்மா தான், நம்மளை போல மத்தவங்களும் ஆன்மாக்கள் தான் அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். உடல் என்பதுக்கு மட்டும்தான் அழிவு, ஆன்மாக்கு அழிவுங்கிறது கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப நம்மளோட உடலை இயக்கக்கூடிய தன்மை கொண்டது யாருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அது நம்மளுடைய ஆன்மாக்கு மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறதும், அந்த உடலை இயக்கக்கூடிய அந்த என்ன நோக்கத்துக்காக அந்த ஆன்மா வந்து அந்த உடல் எடுத்து வருதோ அந்த நோக்கத்தை வந்து முழுமையா நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் தியானம் அப்படிங்கிற பயிற்சி வந்து பெருமளவுல அது மட்டும்தான் நமக்கு வந்து பேருதவியா இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்மளோட மாஸ்டர்ஸ் எல்லா புத்தகங்களையும் சொல்லியிருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது இந்த பூமியில இந்த உடல்ல நான் பிறப்பெடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா, எப்படி நான் ஞாபகம் வச்சுக்கிறது, எப்படி எனக்கு என்னுடைய எண்ணங்களை வந்து நான் சீர்படுத்திக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம தொடர்ந்து தியானம் பண்ணும்போது நமக்கு இருக்கக்கூடிய நம்மளோட பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். நம்மளோட பிரச்சனைகள் என்ன, நம்ம அதுக்காக செய்ய
தவறுகள் என்ன அப்படிங்கிறது நம்ம ஏத்துக்க அத தவறுகள் என்னன்னு பார்க்கக்கூடிய புரிதலும் அதை ஏத்துக்கக்கூடிய பக்குவமும் அதை எப்படி கையாளணும் அப்படிங்கிறதும் நமக்கு வந்து தியானத்தின் மூலமா நம்ம அதை தெரிஞ்சுக்க முடியும். சோ அப்படி நம்ம தெரிஞ்சுக்கும் போது நம்மளுடைய என்ன அப்ப நம்ம எப்படிப்பட்ட வேலைகள்ல நம்ம ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு இப்போதைக்கு என்ன மாதிரியான பொறுப்புகள் இருக்குதோ அதை முழுமையா நம்ம எடுத்து அந்த பொறுப்புகளை நிறைவேற்றும் போது அப்போ நம்மளோட கர்மாவையும் நம்ம கழிச்சுட்டு வரோம் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து நம்மளோட ஹெரால் பர்சிவல் அவரோட புக்ல சொல்லியிருக்காரு. அதாவது டேக்கிங் அப் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதாவது பொறுப்புகளை நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட எந்த அளவுக்கு நம்மளோட பொறுப்புகளை உணர்ந்து அந்த பொறுப்புகளை சரியா நம்ம செய்யணும் அப்படி ஆன்மீக ஞானத்தோட நம்ம செய்யறோம் அப்படிங்கும் போது கண்டிப்பா அந்த கர்மா அப்படிங்கிற கர்மிக் லூப், அதாவது கர்மிக் சைக்கிள்ல இருந்து நம்மளால வெளியில வர முடியும், நம்ம எளிமையா நம்மளால சமநிலையை அடைய முடியும் அப்படிங்கறதான் வந்து ஹெரால் பர்சிவல் சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு சின்ன பகுதி மட்டும் தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டேன். நன்றி மாஸ்டர்ஸ்.